भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थकं श्रीसदगोपवाङ्मयं सहस्तशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं पेन्कुरुहूरेन्ड्रुं மறுவினியவன்பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாத்யா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதி நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானை சேவிக்கும் போது எம்பெருமானையும் நாம் ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானை சேர்ந்த விபூதிகளையும் ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே மோக்ஷம் பெற்று முக்தனாக இருப்பவர் பரபிரம்மமான பரமாத்மாவான நாராயணனை அனுபவிக்கிறார் என்பது மாத்திரமில்லை, உபய விபூதி விசிஷ்டனான சகன கல்யாண குணாது விசிஷ்டனான எம்பெருமானை அனுபவிக்கிறான் என்று சொல்கிறார்கள். மொத்தமாக சேர்த்து அனுபவிக்கிறார். லீலா விபூதி, நித்திய விபூதி, இந்த லோகங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யமானபடினாலே அதெல்லாமும் சேர்த்து வைத்து விசிஷ்டனான எல்லாத்தோடையும் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான், எம்பெருமான் எப்படி சேர்த்து செய்கிறான், எம்பெருமான் எப்படி ரட்சணம் பண்ணுகிறான், எம்பெருமானுடைய லோகங்கள் எப்படி விசித்திரமாக இருக்கின்றன, அதெல்லாமும் பார்த்து பார்த்து இவன் அனுபவிக்கிறான். ஆனந்த அனுபவத்திலே திளைத்து நிற்கிறான். சாதாரணமாக ஒரு 2 மணி காலம், ஒரு 3 மணி காலம் ஒரு ஆச்சரியத்தை நாம் பார்த்தாலே ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கும். திரைப்படங்கள்ல ஆச்சரியமான திரைப்படம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு ஆச்சரியத்தை பார்த்தாலும் அதுவே ஆனந்தத்தில் இருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய சிருஷ்டி ரட்சணம் முதலான ஆச்சரியங்கள்லாம் மகா ஆச்சரியம். அதெல்லாம் வாச்சாம் அகோச்சரம், நம்ம வாக்கினாலே சொல்ல முடியாது, நம்ம மனசினாலே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு இந்த லோகங்களை எல்லாம் எம்பெருமான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதையெல்லாமும் சேர்த்து வச்சு எம்பெருமானை அனுபவிப்பதுதான் ஆனந்தம். அதே மாதிரியாக திவ்ய தேசங்களிலே பெருமானை அனுபவிக்கும் போதும் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமான் ஆச்சரியமா இருக்கார் என்பது மாத்திரம் இல்லாமல் அவருடைய விபூதிகள் இன்னும் என்னென்ன வைபவங்கள் அவருக்கு இருக்கோ அந்தந்த ஊர்ல எத்தனையோ வைபவங்கள் இருக்கும், அதெல்லாமும் சேர்த்து வைத்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். கோயில்கள்ல எத்தனையோ வைபவங்கள்லாம் இருக்கும், ஒரு கோயில்ல இல்லாத பெருமை இன்னொரு கோயில்கள்ல இருக்கும், கட்டடங்கள்ல கூட பெருமை இருக்கும், உற்சவங்கள்ல பெருமை இருக்கும், அப்புறம் வைபவங்கள்ல பெருமை இருக்கும், புராணங்கள்ல பெருமை இருக்கும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மகான்களிடம் பெருமை இருக்கும், இன்னும் அந்த ஊர் பக்தர்களிடம் பெருமை இருக்கும், எத்தனையோ பெருமை உண்டு. எல்லாவற்றோடையும் சேர்த்து வைத்து எம்பெருமானை அனுபவித்தோமானால் அது நமக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்குமா. அந்த ரீதியிலே ஆழ்வார் திருவள்ளவாழ் எம்பெருமானை அனுபவிக்கும் தாக்கிலே திருவள்ளவாழ் ஊரையே அனுபவிக்கிறார். இந்த 5வது பாட்டிலே நாம் பார்க்கும்போது எம்பெருமானையும் அனுபவிக்கிறார், எம்பெருமானுடைய பக்தர்களையும் அனுபவிக்கிறார், அவர்களுடைய அனுஷ்டானங்கள் எம்பெருமானுடைய ஆராதனை இருக்கு இல்லையா, உற்சவம் ஆராதனம் இதெல்லாம் விசேஷமா நடக்கும் இல்லையா, அதெல்லாமும் அனுபவிக்கிறார். நல்ல அந்தனர் வேள்வி புகை மைநலன் கொண்டு உயர்வை மறைக்கும் தன் திருவள்ளவாள் கண்ணலன் கட்டி தன்னை கனியை இந் அமுதன் தன்னை என் நலன்கொள் சுடரை
என்றுபோய் கண்களை காண்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா நல்ல பிராமணர்கள் வைத்திகர்கள் எல்லாம் வேள்வி புகை யாகத்திலே வந்த புகை இருக்கையோ அது அனுபவிக்கிற அது ஆச்சரியமாக சேர்ந்து ஆகாசத்துல பரவி இருக்கான் அப்படின்னா. அதே சமயம் எம்பெருமானையும் விடல, கண்ணலன் கட்டி இல்ல, கரும்பு சாறு கட்டியான், சுற்று தார சிரவன் தேவை என் மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். கரும்பு சாறே அப்படியே பெருகி பெருகி வந்து ஒரு இடத்துல தேங்கி கட்டியாக நின்றால் எப்படி இருக்கும், அதான் கற்கண்டு கட்டி. அந்த மாதிரியாக திருவேங்கடமலை இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருவேணி இருக்கு இல்லையா, அது கண்ணல் கட்டியான் கரும்பு சாறு கட்டி மாதிரி. அச்சாவதார திருவேணி எல்லாம் கரும்பு சாறு கட்டி மாதிரி அந்த ஸ்லோகத்தின் வியாக்கியான சொல்வார். அதைத்தான் ஆழ்வாருக்கு அழகா சொல்லியிருக்கார். ஆழ்வார் சொன்னதுதான் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இக்ஷு சாரகா சிரவந்தி ஏவ என் மூஞ்சா சர்க்கராயுதம். கரும்பு ஒன்று இருக்கு, கரும்பு ரசம் இருக்கு, கரும்புடைய சாறு அது ஒன்று இருக்கு. அது கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, கட்டியாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானே, எம்பெருமானே ஒரு கரும்பு. எம்பெருமானே அங்கே கேவி குண்டத்திலே நித்திய சூரிய எல்லாம் கரும்பாகத்தான் அனுபவிக்கிறார்கள். அத்தனை போக்கியமாக இருக்கான் அப்படின்னு. எம்பெருமானுடைய அவதாரங்கள், ராமகிருஷ்ணாவுடைய அவதாரங்கள் எல்லாம் பார்த்தாதான் கரும்பு சாறு மாதிரி, கரும்புலிருந்து எப்படி சாறு இருக்குமோ இது மாதிரி எம்பெருமான் அங்கிருந்து வந்து அவதாரம் பண்ணி கீழே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி பக்தர்களுக்கு பல விதமான நிலைகளை எல்லாம் காண்பித்தார். அதுக்கப்புறம் கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் இருக்கார் இல்லையா, அவர் தான் கரும்பு கட்டியிலிருந்து வந்த, கரும்பு சாறிலிருந்து வந்த கற்கண்டு கட்டியா. ஏன்னா கற்கண்டு கட்டி திடமா இருக்கும் இல்லையா, பெருகியெல்லாம் ஓடாது அப்படியே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே எல்லாரும் ஜீவிக்கும்படியாக அப்படியே திடமாக இருக்கிறான். கற்கண்டு எம்பெருமானும் கல்லாதான் இருக்க, அதனால இவரும் ஒரு கல்கண்டு தான். அதனால பரம் யூகம் விபவம் அர்த்தா அப்படின்னா சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இந்த கருமையை உதாரணமாக சொல்வதற்கு இதை வச்சுதான் சுவாமி தேசிகன் இக்ஷு சாரா சிரவன் தேவை எல்மூர்த்தா சத்தராயிருக்க. அப்படி பெருமான் கண்டனம் கட்டியாக இருக்கார். கனியை அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதே அனுபவிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்காரா. பக்குவலம் போதே கண்ட போதே புஜிக்கும்படி இருக்கும் அவனே, உடனே பழந்த நேர்கிட்ட உடனே சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னமுடன் தன்மை, அதுதான் அமிர்தம் கிடையாது, தேவர்களுடைய அமிர்தம் இல்லை, இது இன்னமுடம் உயர்ந்ததான ஒரு அமிர்தம். தேவலோகத்து அமிர்தத்தை கற்றும் உயர்ந்ததாக பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் என் நலன்கொள் சுடரை, என்னை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொண்டவன் இல்லை, என்னை சர்வஸ்வஹரணம் பண்ணினவன் அப்படிங்கிற, என்னை மொத்தமாக என்னை அப்படியே அபகரித்து என்னை தனக்கு அடிமையாக்கி கொண்ட எம்பெருமான், திருவள்ளுவர் எம்பெருமான் அப்படின்னு. அந்த எம்பெருமானை என்றுபோல் கண்கள் காண்பதுவேன், என் கண்கள் என்று பார்க்கமோ தெரியவில்லையே கோயில்மார்களிடம் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இந்த பாசுரத்திலே தான் ஆச்சரியமாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வைதிகர்களையும் அனுபவிக்கிறார், வேண்டிகளையும் அனுபவிக்கிறார், எம்பெருமானையும் அனுபவிக்கிறார். இப்படிதான் விசேஷமாக அனுபவித்தார். இப்பொழுது ஆறாம் பாசுரம். காண்பது எஞ்ஞான்றுகளோ வினையேன் கனிவாய் மடவீர் வான்புரல் வண்டினோடு பசும் தென்றடுமாகியெங்கும் தேங்கினையோங்கு மர தெடுங்கானல் திருவல்லவாள் மான் குரல் போல பிரான் மலர் தாமரை பாதங்களே. பழம் போலே அழகான திருவாயை உடைய தோழிமார்களே, திருவள்ளுவாளர்களே எம்பெருமான் இருக்கக்கூடிய இருப்பு ஆச்சரியமானது. நன்கு பாட்டை பாடக்கூடிய வண்டினங்கள் அங்கங்கே இருக்கின்றன. இளம் தென்றல் அது வீசுகிறது, அதனாலே நல்ல பெரிய கிளைகளை உடையதான ஓங்கி வளர்ந்த மரங்கள் செழுமையாக இருக்கின்றன, அழகாக இருக்கின்றன. இப்படியாகிற ஒரு காடு, அதுவும் சமுத்திர தீரத்திலே இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டிலே இந்த திருவள்ளுவர் எம்பெருமான்
வாமனத்திரான் என்று சொல்லும்படியாக எல்லாருக்கும் பரம உபகாரம் செய்யக்கூடிய எம்பெருமான் அவனுடைய தாமரை மலர் பாதங்களை நான் காண்பது என்றைக்கு தானோ என்பதாக இந்த பாகுரத்துக்கு அர்த்தம். காண்பது எஞ்ஞான்று குரு, இன்றைக்கு நான் பார்க்க போகிறேனும் வினையேன் பாபம் செய்த நான் எம்பெருமானை காண்பதற்கு கூட முடியாதபடி பாபம் செய்த நான் எம்பெருமானை என்று பார்க்க போகிறேன். கனிவாய் மனதில் என்பதாக அந்த பெண்களை தோழிமார்களை கூப்பிடுகிறார். கனிவாய்னா கனி ஆனா ஒரு பழம் போலே அழகான வாயை உடையவர்கள் என்பதாக அர்த்தம். இதற்கு கூட பிள்ளார் அர்த்தம் சாதிக்கிறார். இப்போது நான் நோவுபடாதிக்க நீங்கள் உறாவுகள் சேர்ந்து பண்டு போதே இருப்பதே அப்படிங்கிறார். இவர்களுடைய வாயை பார்த்தால் தான் பட்ட கஷ்டம் இவர்களுக்கு இல்லையோ என்று தோன்றுகிறது. நான் கஷ்டப்பட்டிருந்திருக்கேன், நீங்க மாத்திரம் சந்தோஷமாக இருக்கிறீர்களே, உங்களுடைய வாயை பார்த்தால் அப்படி தெரிகிறது என்பதாக சொல்லுகிறார். காண்பது எஞ்ஞான் இருப்பதோ இணையே கனிவாய் மலர். முன்னாடி மூணாம் பாட்டுகள் சொல்லும் போது சூடு மலர் குழலீர் என்று சொன்னார். மலர்களை சூடி இருக்கிறார்களா, ஏன் சூடி இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு பிள்ளார் தாத்பரியம் சொன்னார். இவர் படுற கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே பெரும் கஷ்டம். இந்த நாயகியினுடைய கஷ்டத்தை பார்த்து, பராங்குஷ நாயகியினுடைய கஷ்டத்தை பார்த்து தோழிமார்களுக்கும் கஷ்டம்தான். ஆனால் தாங்கள் கஷ்டப்படுவது நாயகிக்கு தெரிந்தால் இன்னும் கஷ்டப்படுவாளே என்பதற்காக தங்கள் கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல் அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் அழகாக இருக்கிறார்களாம். ஆனால் அதை பார்த்து இவள் என்ன நினைக்கிறாள் என்றால், இப்போதும் நான் நோவுபடா நிற்க நீங்கள் உறாவுதல் தீர்ந்து பண்டு போலே இருப்பதே, அப்படி இருக்கலாமா என்னும் ஒரு பாவத்தோடு கூட கனிவாய் மடவீர், நான் கஷ்டப்படும் போது நீங்கள் முன்பு போலேயே இருக்கிறீர்களே என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கான். பான்குரல் வண்டினோடு பசும் தென்றலும் ஆகி எங்கும், அங்கே திருவள்ளுவர் நகரிலே இருக்கக்கூடிய வண்டுகள் நல்ல மிதற்றோசையோய் உடைய வண்டுகளோடு அப்படிங்கிறார். நல்ல ஓசையோடு கூட நன்னாக பாட்டு பாடுறதாம். நல்ல பெரிய வண்டுகள், பெரிய வண்டுகளுடைய லீங்காரம் ரீங்காரம் கேட்டோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நாமங்களில் குலை கத்துன்வா அந்த மாதிரி. ஏன்னா மதுபான மத்தமாகையாலே ஒரு குறவும் இல்லாமல் நிறைய புஷ்பங்களிலே நிறைய தேன் கிடைக்கும். அந்த தேன்களை எல்லாம் சாப்பிட்டு மதம் பிடிச்சு இந்த வண்டுகள் எல்லாம் நன்றாக சத்தம் போட்டு கொண்டு இருக்கான். மதுபான மத்தமாகையாலே நல்ல மிடற்றோசையை உடைய வண்டுகளோடு கூட எங்கும் இளந்தென்றல் உண்டாய் அப்படிங்கிற, அதாவது அது மாத்திரம் இல்லாமல் பசும் தென்றல் இளந்தென்றல் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற, அது மாத்திரம் இல்ல பசுந்தெண்டலும் ஆகி எங்கும் சேந்தினை யோங்கு மர செழுங்கானல் திருவல்லவாள், நல்ல உயர்ந்த மரங்கள், அந்த மரங்களுடைய கிளை கிளைகள் எல்லாம் நான்கு பக்கமுமாக நன்றாக பரவி இருக்கின்றனவாம். அப்ப இந்த தென்றல் வேற இருக்கா, வேற என்ன வேணும், மரம் நன்னா வளர்றதுக்கு நல்ல காற்று நல்ல ஜலம் இதுதானே வேணும். இதெல்லாம் ஒரு குறைவில்லாமல் நல்ல சமிருத்தமாக இருக்கிறபடியினாலே அந்த மரங்கள் எல்லாம் நன்றாக ஆகாசம் வரைக்கும் நன்னா வளர்ந்திருக்கான். அப்போ ரொம்ப தூரம் பரவி இருக்கக்கூடிய கிளைகளை உடைய மரங்கள், அந்த மரங்கள் ஓங்குனா மிகவும் உயர்வாக ஓங்கி இருக்கக்கூடிய அழகான செழுங்கானல் திருவள்ளவாள், அப்படிப்பட்ட காடுகளை உடைய திருவள்ளவாள், காடுகளிலே மரங்கள் அந்த ஓங்கி வளர்ந்த மரங்கள், நல்ல கிளைகள் எல்லாம் பல பக்கமும் பரவி இருக்கக்கூடிய மரங்கள். காணல் என்றால் சமுத்திரத்தின் கரையில் இருக்கக்கூடிய காடுகளுக்கு காடல்னு வேறு. இப்ப சேந்தினை ஓங்கு மர செடும் காணல் திருவல்லவாள், அங்கே திருவல்லவாளில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி சொல்லும்போது மான்குரல் கோலப்பிரான், ஒரு மாணவனாக ஒரு வித்யார்த்தியாக ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு குரல் அப்படின்னா வாமன பெருமானாக வந்த எம்பெருமான் தான் இங்கே திருவள்ளுவர் நகரிலே இருக்கான் அப்படின்னு முடிவுக்கு ஆழ்வார் வந்திருக்கு. மான்குரல் கோலப்பீரான் ரெண்டு காரணம். முதல் காரணம் என்னன்னு கேட்டான், கோலப்பீரான் அழகானவன் அர்த்தம்,
வாமன பெருமாளுக்கு அவதாரங்களிலேயே வாமன பெருமாளுக்கு நல்ல அழகு என்பதாக பிரசித்தம். கிருஷ்ணனை கூட சின்ன வயசுல குழந்தையை பார்க்கும்போது வாமனன் போல அழகா இருக்கான் என்றுதான் சொல்வார்களாம். அந்த காலத்தில் வாமன பெருமான் மிக சின்னவராக இருக்கும் போது எம்பெருமானுடைய திருமையினில இருக்கக்கூடிய மொத்த அழகையும் அந்த சின்ன ரூபத்திலே சுருக்கின்றான். அதனால அது ரொம்ப அழகாக சேவை சாதித்துதான் அந்த வாமன ரூபம் என்பது. அந்த மாதிரி அந்த அழகை வைத்து பார்த்தால் வாமன பெருமானுக்கு சமமாக இருக்கிறாராம் இங்கே திருவள்ளவாழ் எம்பெருமான். அதனாலே மான் குரல் கோலப்பிரான் என்பதாக சொல்ற பிரம்மச்சாரியாக வந்த வாமன பெருமாள் போலே கோலம்னா அழகான எம்பெருமான் என்றார். அந்த எம்பெருமானுடைய மலர்த்தாமரை பாதங்களே மலர்ந்த தாமரை பூ போன்ற திருப்பாதங்களை வினையேன் காண்பது எஞ்ஞான்றுகளோ நான் இன்றைக்குத்தான் பார்க்க போகிறேன் என்பதாக அர்த்தம். ஒரு சந்தேகம் போன பாட்டிலையும் இதே விஷயம்தான் சொன்னார். என்றுகொள் கண்கள் காண்பதுவே அப்படின்னார் திருவள்ளுவர் எம்பெருமானை என் கண்கள் என்று பார்க்க போகின்றனவோன்னார். இந்த பாட்டிலையும் காண்பது எஞ்ஞான்றுகளோ அப்படின்னு தான் சொல்றார். அப்போ அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இங்கே ஏதாவது விசேஷமாக ஏதாவது சொன்னாரா அப்படின்னா அந்த சாட்சா சுவை அழகா சாதிக்கிறார். தன் கண் பட்டது கிடைப்படுகிறது அவன் திருவடிகளை நான் காண்பது என்றோ என்கிறாள் அப்படிங்கிறார். துர்பிக்ஷ காலத்திலே தன் பதியும் தானும் விடாய்த்தவன் பிரதேபட்டது படுகிறது நான் விடாய் தீர்வதன்றோ என்று தன் ஆச்சரிசயத்தாலே சொல்லுமா அப்போரே அவர் உதாரணம் சொல்றார். அதாவது என்ன கேட்டான்னா என் கண்கள் என்னைக்கு பார்க்க போகின்றனவோ அப்படின்னா இப்ப கண்கள் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும் நான் என்னைக்கு திரு அந்த எம்பெருமானை பார்க்க போகிறேனோ அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றேன். என்ன வித்தியாசம் கேட்டா ஒரு உதாரணம் சொன்னா ஒருவனுக்கு ஒருவன் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு போறான் நல்ல பசியில இருக்கான். ஒரு நாள் ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடல யாத்திரையா வந்திருக்கான். ஆகாரம் கிடைக்குமா பார்த்தா அங்க ஒரு இடத்துல கிடைக்கும்படியாக இருந்தது. நேரம் அங்க போய் ஆகாரத்தை போடுங்க சாப்பிடலாங்கிறதுக்காக போனான். அவர் என்ன பண்ணார், சுபாட்பா இங்கே இது இருக்கு பாரு, ஆகாரத்திலேயே இந்த இடத்துல பிரசாதம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, அந்த இடத்துல குழம்பெல்லாம் இருக்கு பாரு, இங்கே காய்கறி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, இந்த இடத்துல திருக்கண்ணு முதல்ல பண்ணி வச்சிருக்கா, இதெல்லாம் முதல்ல பாரு, இதுல எது முதல்ல சாய்க்கலாம் என்னன்னா அவன் என்ன சொல்லுவான், இந்த பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஆகாரத்தை போடுங்க என்று சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி போன பாசுரத்திலே என்றுகொள் கண்கள் காண்பதுவே அப்படின்னார், என் கண்கள் என்னைக்கு பார்க்க போகின்றனவோ அப்படின்னார். இந்த பாட்டுல கண்ணு பார்க்கறது காது கேட்கறது இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் பசி தீரணும், நான் எம்பெருமானை பார்க்கணும் அவ்வளவுதான். இந்த கண்ணு காதுங்கிற விஷயம் இல்லை. காண்பது எஞ்சான்றுகளோ காண்பதுன்னு அனுபவிப்பதுன்னு அர்த்தம். அதாவது நான் எம்பெருமானை எப்போ அனுபவிக்க போறேன், கண்ணால பார்க்கறது மாத்திரம் இல்லை, பல விஷயமாக நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உபன்யாசம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இனிமே அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்னா கண்ணால பார்க்கலாம்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரியாக காண்பது எஞ்சான்றுகளோன்னா எம்பெருமானை அனுபவிப்பது என்றைக்கோ தெரியவில்லையே என்கிறார். அதான் இவர் அதே அழகா சொல்லும் போது கண்கள் கண் பட்டது படுகிறது கண்ணு போறது போட்டோம் அவன் திருவடிகளை நான் காண்பது என்றோ என்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். எம்பெருமானை அனுபவிக்கணும் அவன் திருவடிகளை அனுபவிக்கணும் அது என்றைக்கோ தெரியவில்லையே என்பதாக தன்னுடைய விடாயெல்லாம் தெரியும்படியாக பெரிய தாகம் இருக்கு, அந்த தாகம் தெரியும்படியாக இவர் அருளி செய்த பாசுரம் இது. பாதங்கள் மேலணி பூந்தொழ கூடுங்கொள் பாவை நல்லீர் ஓத நெடும் தடத்துள் உயர்த்தாமரை செங்கழு நீர் மாதர்கள் வான்முகமும் கண்ணுமேந்தும் திருவல்லவாள் நாத நிஞ்ஞாலமுண்ட நம்பிரான் தன்னை நாள்தொருமே. பாவை நல்லியர் அழகான பெண்களே, சமுத்திரம் போலே பெரிதாக இருக்கக்கூடிய தடாகங்களிலே வளர்ந்த தாமரை புஷ்பங்களும் செங்கழு நீர் புஷ்பங்களும் இந்த திருவள்ளுவாயிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தையும்
பெண்களுடைய கண்ணழகையும் அவை ஏந்திக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய திருவல்லவாள் நாதனான எம்பெருமான் இந்த உலகத்தையெல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்த நம்பெருமான் இவனை தினந்தோறும் திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து நான் சேவிப்பது கூடுமோ என்பதாக இந்த பாட்டு கருத்தம். பாதங்கள் மேலனி பூந்தொட கூடுங்கொள், எம்பெருமானுடைய பாதங்கள் மேலே பூக்களை எல்லாம் அணிய வைத்து பூக்களை எல்லாம் சமர்ப்பித்து தொடக்கூடுங்கொள், நான் தொழுவது நடக்குமா, தொடக்கூட முடியுமா என்பதாக எம்பெருமான் திருவடிகளிலே விசேஷமான புஷ்ப சமர்ப்பணம் அப்படிங்கிற கைங்கரியத்தை, அதாவது போன பாட்டிலே சொன்னது எம்பெருமானை பார்த்து அனுபவிப்பது, எம்பெருமானை அனுபவிப்பதுன்னா கண்டு அனுபவிப்பது எப்போதோ என்றால் கீழ்பாட்டிலே, காய்க கைங்கரியம் பண்ணுவது எப்போதோ என்கிறார் இந்த பாட்டிலே அப்படின்னு சாஸ்திரம் சாதிக்கிறார். பார்த்து போற அனுபவிச்சா போறாது, கைங்கரியம் பண்ணணும். எம்பெருமான் திருவடியிலே புஷ்பத்தை சமர்ப்பித்து நான் கை தொழுது இருக்கக்கூடிய நாள் எப்போது வருமோ தெரியவில்லையே, அது நடக்குமா என்பதாக சொல்கிறார். பாதங்கள் மேல் அணி பூந்தொழ கூடுங்கள், பாதங்கள் மேல் அணினா அணிகின்ற அணியக்கூடிய, அதாவது அணிந்து நீங்க அர்த்தம் சொல்றார், பூக்களை அணிந்து பூக்களை சமர்ப்பித்து தொடக்கூடுங்கள் பாவை நல்லி அப்படின்னு அந்த தோழிகளை எல்லாம் கூப்பிடுகிறார். பாவைனா பொம்மைன்னு அர்த்தம், பொம்மை போல அழகாக இருக்கக்கூடிய பெண்களே நல்லவர்களே அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமான பொம்மைகள் அல்லது ஆச்சரியமான சித்திரங்களிலே அதி சுந்தரமாக பெண்களை வரைந்திருக்கிறார்கள், அப்படி இல்லாட்டா பெண்களை வடித்திருப்பார்கள் இல்லையா, கற்பனையினாலே மிக அழகாக பெண்களை அவர்கள் வடித்திருப்பார்கள். உண்மையிலே அதே அழகோடு இருக்கக்கூடியவர்களாம் இந்த தோழிமார்கள் எல்லாம். அதனாலே பாவை நல்லீர் ஓத நெடுந்தடத்துள் உயர் தாமரை செங்கல் நீர், அந்த ஓதம்னா சமுத்திரம் அர்த்தம். அப்போ சமுத்திரம் போலே பெரிய குளம் திருவல்லாவில், இப்பவும் ஒரு குளம் இருக்கு, சமுத்திரம் போல பெரிய குளம்னு இல்லை, அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், சமுத்திரம் போலே ஒரு பெரிய குளத்திலே மேலே உயர்ந்ததாக தாமரை புஷ்பங்களும் செங்கழிய புஷ்பங்களும் இருக்கின்றன. இதெல்லாம் இந்த புஷ்பங்களை பார்த்தா தாமரை புஷ்பமானது திருவள்ளுவர் நகரிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரகாசமான முகம் போல இருக்கான். செங்கழிநீர் புஷ்பமானது அந்த திருவள்ளுவர் நகரிலே இருக்கக்கூடிய அழகான பெண்களுடைய கண்கள் போல இருக்கான். அதனால இது முகத்தழகையும் அது கண்ணழகையும் தரிச்சின்னு இருக்கான் இந்த தாமரை. இதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வரணும், இந்த தாமரை பூவை பார்த்த உடனே அந்த பெண்களுடைய முகம் ஞாபகம் வரணும். இந்த கல்ஹார புஷ்பங்கள்னு சொல்லக்கூடிய செங்கழிநீர் புஷ்பங்களை பார்த்த உடனேயே அவர்களுடைய கண்கள் நினைவுக்கு வருமா, அந்த அளவு அந்த சோபையில் இந்த புஷ்பங்கள் ஏந்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அழகாக சொல்ற. ஓத நெடுந்தடத்துள் உயர் தாமரை செங்கல் நீர் மாதர்கள் வான் முகமும் கண்ணும் அப்படின்னு அவர்களுடைய பிரகாசிக்கக்கூடிய முகத்தையும் கண்ணையும் ஏந்தும் அவர்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திருவள்ளவாள் நாதன், திருவள்ளவாளிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த பாசுரத்தில் அழகாக பார்த்தோமானால் திருவள்ளவாள் நகரிலே இருக்கக்கூடிய பெண்களை மங்களாசாசனம் பண்ணுவதாக இருக்கு, வைதிகர்களை மங்களாசாசனம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம், மண்டுகளை எல்லாம் பாடினார், மரங்களை எல்லாம் பாடினார், எல்லாத்தையும் பார்த்தோம். திருவள்ளவாள் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள், ஏனென்றால் எம்பெருமானை எப்பொழுதுமே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானை சேவித்து சேவித்து அந்த அழகு அவருடைய கண்களிலே இருக்கான். அதனால கண் அழகாலே எல்லாரையும் கவர்கிறார்களாம். அதனால கண்ணழகை செங்கழிநீர் புஷ்பம் தாங்கி கொண்டிருக்கிறது, முகத்தழகை தாமரை புஷ்பம் தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஓத நெடுந்தடத்துள் உயர் தாமரை செங்கழிநீர் மாதர்கள் வான்முகமும் கண்ணும் ஏந்தும் திருவல்லவாள் நாதன், அந்த திருவள்ளவாள் நாதன் இந்ஞாலமுண்ட நம்பிரான், இந்த உலகத்தையெல்லாம் அன்றொரு நாள் சம்ஹாரம் செய்து தன் திருவயிற்றுகளே வைத்துக் கொண்டு ரட்சித்தவனான பரம உபகாரகன் இந்த திருவள்ளவாள் எம்பெருமான். அந்த உபகாரகனை நான் என்றென்றும் அவனுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து சேவிப்பது
என்னான் இருக்குளோ. பிள்ளான் சாதிக்கும் போது தன் மனோரசத்தை நிஷேதியாமையாலே தோழிமாரை உகந்து சம்போதிக்கிறாள். இந்த தோழிகளை பாவை நல்லின்னு சொல்றா இல்லையா, ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்ற. என்ன கேட்டானா, இவள் ஆசைப்படுறா இல்லையா, என்னைக்கு சேவிக்க போறேன்னு. அவர்கள் தடுத்து அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத, பேசாமதுன்னு சொல்லணும் முடியும். அதெல்லாம் சொல்லாமல் இவர்கள் இவளுடைய இவளுடைய பாட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அனுகூலமா அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்களை பாவை நல்லின்னு சொல்றார். கடல் போலே பெருத்திருந்துள்ள பொய்கைகளிலே வளர்ந்த தாமரைப்பூவும் செங்கல் நீர்ப்பூவும் ஸ்திரீகளுடைய அழகிய முகங்களோடும் கண்களோடும் உக்கும்படியான திருவல்லவாழுக்கு நாயகனாய் ஜகத்தையெல்லாம் பிரளயத்தில் தன் வயிற்றிலே வைத்து பரிகரித்தருளி அவ்வளவுமன்றிக்கே ஆசிதற்கு மிகவும் உபகாரகனானவனுடைய திருவடிகளிலே உலகத்தையெல்லாம் அன்னைக்கு ரட்சித்தது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு திருவள்ளவாயிலே வந்திருப்பதாலே நமக்கு கூட அத்தியந்த உபகாரகனாக இருக்கான். அவனுடைய திருவடிகளிலே நித்தியமாக பூவை அணிந்து தொழவல்லோமோ என்கிறாள் அப்படின்னு பிள்ளாருடைய சீசுக்தி. அப்படியாக திருவள்ளவாள் நகரிலே இருக்கக்கூடிய மாதர்களை எல்லாம் பெண்களை எல்லாம் பாடினார். ஒரு விதத்திலே பார்த்தோம்னா திருவள்ளவாயில ஒரு சரித்திரம் சொல்வது, அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் மிக சுந்தரனா, அதிரூப சுந்தரன், ரொம்ப ஆச்சரியமா இருப்பான்னு போன பாட்டிலே பார்த்தோம். அந்த ஊர்ல இருப்பவர்களும் அனுபவிக்கிறார்கள் எங்க பெருமாள் ரொம்ப அழகு என்பதாக சொல்லுகிறார்கள். அங்கே திருவள்ளவாயில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை பார்த்தால் தனக்கு வேறு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்வார்களாம். ஆத்துக்கு வந்தா கூட இந்த பெருமானை சேவிப்பது தவிர எனக்கு வேற என்ன வேணும், இந்த பெருமானை தவிர அழகான வேற யாரை நான் என் கண்ணாலே பார்க்க போகிறேன், ஏ என்னுடைய கண் பார்க்கணும்னா இவனைத்தானே பார்க்கணும் அப்படின்னு இப்படியெல்லாம் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்களாம். ஏன்னா பெருமாள் உண்மையிலேயே அழகா இருப்பார்கள். அதனால சேவித்து சேவித்த அந்த பெண்கள் இவனை கண்ணாலே கண்ட இவனை கண்ணாலே பார்க்கும் போது இந்த கண்ணாலே வேற எந்த அழகையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் என்று உதறி தள்ள ஆரம்பித்தார்களாம். அப்போது அதை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற பெரியோர்கள் எல்லாம் இது என்ன அனர்த்தமாகி விட்டதே என்பதற்காக இனி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த எம்பெருமானை சேவிக்க வர வேண்டாம் அப்படிங்கிறதாக அவர்கள் தடுக்க ஆரம்பித்தார்களாம். அதனால் கொஞ்ச காலத்துக்கு திருவள்ளுவர் நகரிலே எம்பெருமானை சேவிப்பதற்கு பெண்கள் அனுமதி இல்லை, பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற காலம் இருந்தது. இந்த அதுக்கு காரணம் இதுதான், அப்படி அழகா இருக்கிறபடினால எப்பவுமே கண்ணுக்கு அழகா இருக்க மாத்திரம் இல்லை, கண்ணுக்கும் அழகு மனசுக்கும் அழகு, பெருமானை நிச்சயம் சேவிச்சுட்டு இருக்கிற பெண்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, எங்க திவ்ய தேசத்துல இந்த பெருமானை சேவிச்சுட்டு நான் இருக்கேன், எனக்கு மாப்பிள்ளை இங்கேயே இருந்தா போதும், வேற எங்கேயும் பார்க்காத போதும், இன்னொரு இடத்துலலாம் வேண்டாம். ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல முதலான ஊர்கள்ல இருக்கக்கூடிய சில பெண்கள்லாம் இப்படி சொல்றாங்க, இந்த ஊர் மாப்பிள்ளையா பாருங்க, இங்கேயே இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற, வெளியூர்லாம் எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா பெருமாளை சேவிக்கிறதுல அத்தனை ஆனந்தம் அவர்களுக்கு. அதுபோல திருவள்ளுவர் நகரில் இருக்கக்கூடிய மாதர்கள் எல்லாம் அப்படி ஆசைப்படுகிறார்களாம் எம்பெருமானிதான். அதனாலே அவர்களை கட்டாயம் கொண்டாட வேண்டும். அதையெல்லாம் நினைத்ததானோ என்னமோ ஆழ்வார் இப்படி விசேஷமாக கொண்டாடுகிறார். இங்கே உயர் தாமரையும் செங்கல் நீரும் அந்த மாதருடைய முகத்தையும் திருக்கண்ணையும் காண்பிக்கின்றனவா. அப்படி இருக்கக்கூடிய திருவள்ளவாள் நாதன், அந்த அப்படிப்பட்ட பெண்களோ சூழ்ந்திருக்கக்கூடிய திருவள்ளவாள் நாதன் திருவள்ளவாள் சுவாமி எம்பெருமான் அவன் பரம உபகாரகனாக இருக்கிறான் என்பதாக இங்கே சாதிக்கிறார். நாதன் என் ஞாலமுண்ட நம்பிரான் தன்னை நாதொழுமே, நாள் தொழும்னா என்றொன்றுமே அப்படின்னு அர்த்தம். நாடொரும் வீடின்றியே தொழக்கூடுங்கொள் நன்னுதலீர் ஆடுரு தீங் கரும்பும் விளை செண்டலுமாகியெங்கும் மாடுரு பூன் தடந்தேர் வயல் சூழ்த்தன் திருவள்ளவாள் நீடு உரைகின்ற பிரான் நிலந்தாவிய நீழ்கடலே. நல்ல நெற்றியை உடைய தோழிகளே, திருவள்ளவாயிலே எல்லா இடத்திலுமே நல்ல கரும்புகள், செங்கரும்பு ஆலைக்கு போய் ஆடப்படக்கூடிய தீங்கரும்பு சுவையான கரும்புகளும் விளை சென்னலுமாகி, அதாவது சிவந்த நெல் அப்படியாக சே சென்னலுமாகி செழிப்பாக இருக்கின்றன.
அது மட்டுமல்லாமல் திருவள்ளவாழை சுற்றிலும் இருக்கக்கூடிய புட்ப தடாகங்களிலே, அதாவது தாமரை குளங்களிலே கழனிகள் எல்லாம் சேர்ந்திருக்க, வயல்கள் எல்லாம் சேர்ந்திருக்க, குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த திருவள்ளவாழ் நகரிலே நீண்ட காலமாக நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், பரம உபகாரகன். அன்று பூமியை அளந்தவன் அந்த அவனுடைய அந்த திருவடிகளை நான் ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளுமே நான் தொழுவது நடக்குமா, அந்த காலமும் கிடைக்குமா என்பதாக இந்த பாட்டிலே அர்த்தம். நாடொரும் வீடின்றியே தொழக்கூடுங்குள், வீடு இன்றினா விடுதலே இன்றி, ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு நாள் விடாமல் நாள்தோறும் எல்லா நாளுமே அவனை தொழ வேண்டும். கோயில்கள்ல தினந்தோறும் கோயில் போய் பெருமாள் சேவிக்கணும், தினந்தோறும் ஆத்திர பெருமாள் சேவிக்கணும்னு சொல்ற மாதிரி நாள்தோறும் நித்தியமாக எம்பெருமானை நான் சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. நாடொரும் வீடின்றியே தொடக்கூடுங்கள் நன்முதலீர் அப்படின்னு, அப்படி எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என்பதாக தோழி சொல்லுகிறார். இதான் பெருமாளை சேவிக்கிற பாக்கியம், அதாவது அனுஷ்டானம் கூட முன்னே இருக்குங்கிற. அதனால வியாக்கியான விஷயம் சொல்ற சோமயாகம் அப்படின்னா அதெல்லாம் எப்பவாவது ஒரு தரம் தான் பண்ணுவான், இல்ல தரிசு பூர்ணமாசை அப்படின்னா அதெல்லாம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தரம் தான் பண்ணுவார். ஆனால் கோயிலுக்கு போய் பெருவாள் சேவிக்கிறவர் பாருங்கள், நித்தியம் போய் சேவிப்பார். அக்னிஹோத்திரம் பண்ணா கூட காத்தால சாயங்காலம் அப்படின்னு காலக்கணக்கு உண்டு. ஆனா கோயில்ல கைங்கரியம் பண்ணுவர்களை பாருங்கள், அவர்களுக்கு காலக்கணக்கே கிடையாது, எப்ப வேணுமானாலும் போய் கைங்கரியம் செய்வார்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ஆழ்வார் சொன்ன ரீதியிலே விடாமல் கைங்கரியம் செய்வார்கள். அந்த மாதிரி ஆழ்வார் இப்ப ஆசைப்படுறது என்ன கேட்டா, ஒரு அனுஷ்டானம் மூலமாக, ஒரு யாகம் மூலமாக, ஒரு தரிசபூர்ண மாசம் மூலமாக இப்படியெல்லாம் எம்பெருமானை அனுபவிப்பது இருக்கட்டும், இந்த திருவள்ளவாழ் கோயிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை ஒரு நாள் கூட விடாமல் எப்பொழுதும் நான் தொழும்படியாக, நான் சேவிக்கும்படியாக பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. நாடொரும் வீடின்றிய தொழக்கூடும் கொல், கோயில் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும், ஒரு நாள் கூட விடாமல் சேவிக்கணும், ஒரு உற்சவம் கூட விடாமல் சேவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நன்முதலீர், அந்த தோழிமார்களை பார்த்து நல்ல அழகான நெற்றியை உடையவர்களே, நெற்றிக்கு ஒரு அழகு இருக்கான், நெற்றி அழகா இருக்கணுமா, நெற்றி நெற்றி ஒரே மாதிரி தான் இருக்கும், கண் அழகா இருக்குன்னா அது ஒரு மாதிரி, முகமே அழகா இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கு, நெற்றி அழகா இருக்கும்னா நெற்றியில என்ன அழகு இருக்கு, நெற்றி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார். பிரணாம பாம் சுலபரா செல்லலாட்டைகளாக உங்களை காண்பது என்றோ எப்போதும் அருகே இருக்கிற பூத்த பொய்கைகளோடு சேர்ந்த வயல் சூழ்ந்து சிரமகரமான திருவள்ளவாயிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த நெற்றிக்கு அழகு என்ன கேட்டானா, அதுல ஏதாவது நெற்றியில ஏதாவது இருக்கணும், ஒண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரணாம பாம்சுல, அந்த எம்பெருமானை சேவிக்கும் போது தரையிலே நெற்றி படும்படிதான் சேவிக்கிறார்கள், தரையிலே நெற்றி படும்போது அந்த தரையிலே இருக்கக்கூடிய மண்ணானது அந்த நெற்றியிலே ஒட்டி கொள்ளணுமா, அப்படி விழுந்து சேவிக்கணும்னு சொல்றார். மண்ணு நெற்றியில படும்படி விழுந்து சேவிக்கணும் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி எம்பெருமானுடைய சரணகமல பிரணாமத்தாலே தரிசனீயமாம்படியான நல்லாட்டத்தை உடையீர்கள். அந்த அந்த ஒரு அடையாளம் நெற்றியில இருக்கும். நம்ம கூட நெற்றியில திருமண் எடுத்துக்கிறோம்னா திருமண்னா என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி அடையாளம் தானே, எம்பெருமானுடைய திருவடி மண், அந்த திருவடியே மண்ணாலே அடையாளமாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமானை பிரணாமம் பண்ணும்போது, அதாவது கீழே விழுந்து சேவிக்கும் போது தலையை தாழ்த்த வேண்டும், அப்படிதானே சேவிக்கணும். தலையை தாழ்த்தும் போது நெற்றி தரையில படணும், படும்போது அந்த மண் நெற்றியில இருக்கணும், அது நெற்றிக்கு அழகம். அதனால அப்படிப்பட்ட அழகான நெற்றியை உடையவர்கள் அப்படிங்கிற நன்முதலி ஆடு தீங்கு, நமக்கெல்லாம் கூட திருமணை பத்தி சுவாமி தேசின்னு சொல்லும் போது இது அலங்காரம் அப்படிங்கிற நெற்றிக்கு அழகு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியினுடைய அடையாளம் அப்படிங்கிறபடினாலே நமக்கு ஒரு சம்ஸ்காரமாக, நமக்கு ஒரு யோகியதையை கொடுப்பதாக இது இருக்கா.
அந்த மாதிரி இவர்களுக்கும் கைங்கரிய யோகியதை கொடுப்பதாக அந்த நெற்றியிலே அந்த பொடியானது படிந்து இருக்கான். ஆதுருத்தியும் கரும்பும் விளை சென்னலுமாகி எங்கும், கரும்பு சென்னல் சிவந்த நெல் இருக்கும், நல்ல முத்தின நெல், நல்லா சிவப்பா நல்லா இருக்கும். ஆடுரு தீம் கரும்பு, தீம் கரும்பு சுவையான கரும்பு, அதுவும் ஆடுருன்னா ஆடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது கரும்பை எல்லாம் ஆலைகளிலே கொடுத்து அதை செக்கிலேயோ அந்த மாதிரி ஆலைகளிலேயோ ஆட்டி கரும்பு சாறு எடுத்துதானே சர்க்கரை உண்டாக்குகிறார்கள். அதனால கரும்புக்கு அதுதான் ரொம்ப ஆலை ஆடுகைய அடையத்தக்கதான அதிஸ்வாதுவான கரும்புகளும் ரசதாளி கரும்பு அப்படிங்கிறார். ஆடுருத்தியும் கரும்பும் விளை சென்னலும், விளையக்கூடிய பரிபக்குவமாய் விளைந்து கிடைக்கிற சிவந்த நெல்லுகளுமாய் அப்படிங்கிற அந்த பக்குவமா இருந்தா சிவப்பா இருக்கும். அது கரும்பும் சென்னல் வெடிக்கான விஷயம். ஊர்கள்லாம் பார்த்தோம்னா சில பேர் சென்னல் போடுவா, சில பேர் கரும்பு போடுவா. பயிர் போடும்போது விதைக்கும் போது என்ன போட்டிருக்க, கரும்பா இல்ல அப்படின்னு கேட்பா கிராமங்கள்ல எல்லாம். என்ன அது கரும்பு ஒரு மாதிரி, நெல் ஒரு மாதிரி. கரும்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது கழிச்சு கழிச்சு மேலும் போது அது வளரும். அதனால முதல் தடவை கரும்பு வந்தவொடனே அதை கழிச்சு எடுத்துருவான், எடுத்து ஆலைக்கு கொடுத்துருவான். கரும்பு ஆலைக்கு தான் அப்படி மூட்டை கட்டிடுவான். அதான் ஆடுருத்திங்க கரும்பு தான் எல்லாமே, கரும்பு மொத்தம் ஆலைக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தானே வளரும். இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி வளரும். ஆனால் நெல் அப்படி இல்லை, நெல் வேற மாதிரி. அதனால கரும்பு போட்டால் ஒரு மாதிரியாக, நெல் போட்டால் ஒரு மாதிரியாக இந்த பயிருக்கு இட்ட ரீதியில இவர்கள் உழைக்கணும். ஆனா இங்க திருவள்ளவாயில என்ன இருக்கு, கரும்பா நெல்லா அப்படின்னு கேட்டா ரெண்டும் இருக்குங்க. ஆடூரு தீம் கரும்பும் விளை சென்னலும் ஆகி எங்குங்க, என்ன சமிருத்தமான ஊர். அதனால ரெண்டும் அழகா பயிரிட்டு இருக்காங்க. மாடூரு பூந்தடன் சேர் வயல் சூழ்தன் திருவள்ளவாய், மாடுனா எல்லா பக்கமும் அப்படின்னு அர்த்தம். எல்லா பக்கமும் பூந்தடம், புஷ்ப தடாகங்கள், தாமரை ஓடைகள், அப்படி இருக்கக்கூடிய வயல்கள், நிறைய வயல் இருக்கு. அந்த வயல்கள்லாம் தாமரை ஓடைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த வயல்கள் சூழ்ந்திருக்கிற தன் குளிர்ச்சியான திருவள்ளவாள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எங்க பார்த்தாலும் குளமும் வயல்களும் இருந்தா அப்ப குளிர்ச்சியா இல்லாமல் எப்படி இருக்கும், அல்ல வெயில் காலத்துல கூட குளிர்ச்சியா இருக்கும். மாடூரு தூண் பூந்தடந்தேர் வயல் சூழ்தன் திருவள்ளவாள் நீடு உடைகின்ற பிரான், அந்த திருவள்ளவாயில நீண்ட காலமாக உடைகின்ற பிரான் அப்படின்னு. நிரந்தர வாசம் பண்ணுகிறவனாய், ஏன்னா அனுகிரகசீலனாய் கொண்டு, அது திருவள்ளவாயில் வந்ததே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக, அப்படி அனுகிரகசீலனாக நீண்ட காலமாக பின்னானார் வணங்கும் ஜோதியாக இனியும் கூட பல காலம் சேவை சாதிக்கப் போகிற எம்பெருமான். அப்புறம் நீடு உரைகின்ற பிரான் நிலந்தாவிய நீழ்கழலே, அவனுடைய திருவடியை நான் தொழக்கூடுங்களோ அப்படிங்கிற, இப்படிப்பட்ட திருவடி பரம உபகாரகமான திருவடி. அன்றி ஒரு நாள் நிலம் தாவியது, பாமன பெருமாள் திருவிக்கிரமன் தாரணாக இருக்கும்போது அது பூமியெல்லாம் தாண்டியதான். அப்படிப்பட்ட பரம உபகாரகமான திருவடி, ஏன்னா நமக்கும் கிடைச்சிருக்கு. பிள்ளை சாதிக்கிறார், ஆசிரியர் இருந்த இடத்திலே செல்லும் திருவடி இல்லை. எம்பெருமானுக்கு பூமி அடைந்த போது அந்த திருவடியை சேவிக்கிறதுக்கு யாரும் வர வேண்டாம், ஏன்னா அவா இருந்த இடத்துல திருவடியே போச்சு. அழைக்கிறார் இல்லையா, மொத்தமாக அழைக்கிறார் இல்லையா. சத்தியலோகத்துல பிரம்மா இருக்க, அவர் கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணா பார்க்க வந்த பல கதைகள் இருக்கு. அவர் ஆசைப்பட்டது என்னன்னா, சத்தியலோகத்தை கூட பூலோகத்தில் இருந்தா கிருஷ்ணன் அனுபவிக்கலாமே அப்படிங்கிற, அங்கிருந்து கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக சத்தியலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் இறங்கி வர. ஆனா வாமன பெருமாள் இப்படி மொழியோ, இங்கிருந்து அவருடைய திருவடி சத்தியலோகம் வரைக்கும் போறது, என்னென்ன லோகம் இருக்கோ எல்லா லோகமும் தாண்டி 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 மேல மேல போயிட்டே இருக்கும். ஆசிரியர் இருந்த இடத்திலே வரும் திருவடிகள், அதான் மாமன பெருமாளுடைய திருவடியினுடைய விசேஷம். அதனால தான் எங்க பார்த்தாலும் மாமனம் மாமனம் சொல்றேன். ஏன்னா எப்ப நாம் இருக்கிற ஊர்லயே பெருமாள் கோயில வந்துட்டாரோ அப்ப அவர் வாமன பெருமாள். மாமன பெருமாள் தான் இந்த சுபாவம், யார் இருக்காலோ அவ இருக்க தேடி போய் தன் திருவடியினாலே அனுகிரகம் செய்யணும் என்கிற சுபாவம் மாமன பெருமாளுக்கு இருக்கு. அதே சுபாவத்துலதானே பெருமாள் இங்க கோயில வந்திருக்க, இல்லாட்டா அவர் இருக்கிற இடத்துக்கு தானே நாம போனோம். தேவர்கள்லாம் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு தான் அவர்கள்லாம் போவார்கள். இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்துக்கு தானே நாம போகணும், நாம இருக்கிற இடத்துக்கு அவருடைய திருவடிகள் வந்திருக்கின்றன அப்படின்னு அடியவர் மெய்யர் மலர்பதங்களே அப்படிங்கிறார். சுவாமி தேசியன் திருவேந்திபுரத்தை சொல்லும்போது
ஒரு மதி என்பர் உலங் கவர்ந்தன, உலகமடங்க வளர்ந்தளர்ந்தன என்பதாக அழகாக சொல்ற. அப்போ ஐந்தை வந்தன அருள் தரவெண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்ப்பதங்களே. நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக திருவந்தியில வந்திருக்கின்றன இந்த அடியவர்க்கு மெய்யனான எம்பெருமானுடைய திருவடிகள் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த திருவடிகள் பரம கருணையோடு கூட நாம் இருக்கக்கூடிய இடத்திலே வந்திருக்கின்றன. அந்த திருவள்ளுவார் நகரிலே எம்பெருமானுடைய திருவடியை சேவித்து அதுதானே சேவிச்சின்றிருக்க. போன பாட்டிலையும் அதுதானே சொன்னார், போன பாட்டிலையும் பாதங்கள் மேலணி அப்படின்னார். அப்படி அதுக்கு முன் பாட்டில் சொல்லும் போது மலர் தாமரை பாதங்களே அப்படின்னார். அப்படின்னு பாதங்களை பார்க்கும்போது எம்பெருமானுடைய திருவடிகளை பார்க்கும்போது நிலந்தாவிய நீழ்கோயிலே வாமனாவதாரத்தில் எம்பெருமான் திருவடினாலே சத்தியலோகம் வரைக்கும் போய் அந்தந்த ஊருக்கு திருவடியே போச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருவடி நான் இருக்கக்கூடிய திருவள்ளுவாணர்களே வந்துருக்கு. பூமியிலே நான் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து இந்த சம்சாரத்திலே வந்து இந்த திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் திருவடி அனுகிரகம் பண்ணுவதற்காக வந்து சேவை சாதிக்கிறதாம். அதனால இதை பார்த்தோடனே அந்த ஞாபகம் வரும், ஆசிரியர் இருந்த இடத்திலே செல்லும் திருவடிகளை சர்வகாலமும் இடைவிடாதே தொழக்கூடவற்றோ அப்படின்னு சொல்ற. நானொரு நான் ஒரு நாள் அப்படின்னு மாத்திரம் இல்லாம சகல காலத்திலையும் ஒருவில் காலமெல்லாம் ஆழ்வார் சொன்ன ரீதியிலே சகல காலத்திலையும் அந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானை நான் தொழு கொண்டு இருக்க வேண்டும், அது நடக்குமோ நமக்கு இது கிடைக்குமோ அப்படின்னு ராகப்பிராப்தமாய் போகரூபமான சேவையிலே இவள் பிரார்த்திப்பது இது ஒழுவில் காலமெல்லாம் செய்ய வேண்டும் இதே சேவிக்க கடிக்குமோ நமக்கும் இது கிடைக்குமோ என்று உட்கண்டையாதே சொல்லுகிறான்னு சாக்ஷா சுவாமி சொல்ற. எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்குமா, என வினையன் பாபம் செய்த எனக்கு அந்த எம்பெருமானை சேவித்து எம்பெருமானத்தை பைந்தரியம் பண்ணி திருவள்ளுவா நகரிலே இருக்கக்கூடிய நீடுரைகின்ற பிழாவுடைய நிலந்தாவிய நீழ்கழலை நான் தொழக்கூடுங்களோ நான் சேவிப்பது நடக்குமோ என்பதாக சொல்லுகிறார். தொழக்கூட மாட்டுமோ அது நடக்குமோ என்பதாக அர்த்தம். உட்கண்டையாலையும் சொல்லக்கூடிய பாசம், நீ என்னைக்கு கிடைக்க போகிறதோ கிடைக்கட்டுமே என்பதாக சொல்லக்கூடிய பாசம். நீ அடுத்த ஒன்பதாவது பாசனங்களை நாம் பிறகு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம். அதுக்கு முன்னாடியாக இது திரவிடோபுரிக தாத்பரியத்தால் தாம் தேசிகன் சாதித்த சாரமான விஷயங்களை பார்க்க வேண்டும். சுவாமித்வாத் சம்சிதானாம் உபகரண ரசாது சிரேஷ்ட சம்ஸ்லேஷ கத்வாது சர்வாஸ்வாதத்துவ பூம்னா கபட வதுதையா தாருண ஆபத்சகத்வாது திவ்யஸ்தானோபசத்யா பிரமதரிபரணாச்சாபி நாராயணத்வாது அத்தியாசன்ன ஸ்ரிதானாம் பவதி ஹரிரிதி பிராககாரே சமேதா. எம்பெருமான் அத்தியாசன்ன நமக்காக கிட்ட இருக்கான், நாம் இருக்கக்கூடிய திவ்யதேசத்திலே தன் திருவடிகளை வைத்துக் கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறான் தானே பார்த்தோம். அதுதான் இந்த திருவாய்மொழியிலே சாரமான விஷயம். அதுல இன்னைக்கு பார்த்த பாசுரம் கிடையாது, கடைசியா நேற்று பார்த்ததிலே சர்வாஸ்வாதத்துவ பூமி பரமரசனாக பரமபோக்கியனாக கண்ணனம் கட்டிதன்னை கனிய இன் அமுதன் தன்னை நிறைச்சிசைய போக்கியமாக இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். கபட வதுதையா அடுத்தது கபட்டமான ஒரு பிரம்மச்சாரியாக வாமனாவதாரத்திலே பெருமான் மனோகரமான வாமன ரூபத்தை உடையவனாக சேவை சாதித்தார் இல்லையா, அதைத்தானே அந்த பாட்டில் சொல்ல மான் குரல் கோலப்பிலான் மலர் தாமரை பாதங்களே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தாரு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பாதங்களை எப்பொழுது நான் சேவிக்கப் போகிறேன் அப்படின்னு காண்பது எஞ்ஞான்றுகளோ அப்படின்னு. ஆக அந்த வாமனப்பிரான் அவனை ஆழ்வார் அங்கே விசேஷமாக பாடியபடினாலே அதையும் எடுத்து மான் குரல் கோலப்பிரான் அப்படிங்கிறது மனோகரமான முக்கியமானது. அதாவது நம்மை ஆட்கொள்வதற்கு வாமனப்பெருமானாலே அழகுன்னு அர்த்தம் சொன்னேன், வாமனனாலே அழகுன்னு அர்த்தம் பொதுவாக. ஆனால் தன்னுடைய அழகை காட்டி நம்மை தனக்கு அடிமையாக ஆக்கிக்கொண்ட எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இங்கே விவட்சிதம். அதனாலே கபட்டா பாப்பு கபட்ட பட்டு தையா தாருணாபட்சகத்வாது தாருணமான பயங்கரமான ஆபத்திலே நமக்கு சகாவாக இருக்கிறவன், பிரளய காலத்திலே கை கால் முதலானது எதுவுமே இல்லாமல்
மிக மோசமான நிலையிலே நாம் இருக்கும்போது கொஞ்சம் தேறி இருங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு நான் படைக்கிறேன்னு தன் திருவயிற்றிலே வைத்து நம்மை ரட்சித்தவன் எம்பெருமான். அதனாலே எம்பெருமானுக்கு ஆபத்தகன் ஒரு திருநாமம், ஆபத்தகா, ஆபத்திலே சோழனாக இருப்போம்னு அர்த்தம். பெரிய ஆபத்து வரும்போது காப்பாற்றக்கூடிய சோழனாக இருப்போம். இங்கே சொல்ற தாருணாபத்தகத்வார், மகாபயங்கரமான ஆபத்து. ஆபத்தகனை சாதாரணமா நினைக்காதுங்கோ, என் ஃப்ரெண்டு இருக்கார், இவர் எனக்கு ஆபத்துன்னா உதவுவார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரொம்ப பயங்கரமான, ரொம்ப மோசமான ஆபத்து பிரளய காலத்தில் வரும். அப்போ சகாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். ஏன்னு கேட்டா அந்த ஆபத்துல ஒண்ணுமே இல்லாமல் நாம் அழிந்து போகக்கூடிய நிலையில இருக்கும்போது நமக்கு தற்காலிகமாக ஒரு ஒரு ஓய்வை கொடுத்து பிறகு மறுபடியும் நம்ம சக்தி பண்றான், தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சகா, சகானா என் ஞானமுண்ட நம்பிரான் தன்னை நாள்வார் பாட்டு இருக்கு. பிரளயாபத்திலே எல்லாரையும் திருவயிற்றிலே வைத்து சகானா பக்கத்தை வச்சுதான் காப்பாத்துவார், வயிற்றில் வச்சு காப்பாத்துறது இவர் தான், இந்த தினம் உத்தர தான். அப்புறம் திவ்ய ஸ்தானோபசத்யா, திவ்யமான ஸ்தானத்திலே உபசத்யா அருகிலே வந்திருக்கிறபடியினாலே அப்படின்னு அடுத்த பாட்டில், அதாவது திருவள்ளுவாளர்களே வந்திருக்கான் அப்படிங்கிறதா அந்த பாட்டினுடைய சாரம். ஆடுத்தியும் கரும்பும் விலை செங்கலும் ஆகியெங்கும் அப்படின்னு, மாடுருப்பும் தடந்தேர் வயல் சூதன் திருவள்ளவாள் நீடுரைகின்ற பிரான், திருவள்ளவாளிலே நீண்ட காலம் உரைகின்ற பிரான் அப்படின்னு திவ்ய ஸ்தானத்திலே உபசத்யா அருகிலே நாம் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிற திறமையினாலையும் இந்த திறமைகளை காரணமாக கொண்டு எம்பெருமான் பக்தர்களுக்கு மிகவும் அருகிலே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். எங்கும் பக்க பலமாக இருக்கையாலே திவ்யமாக திருவள்ளுவாரிலே நித்திவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு இந்த சாஸ்திரசன்யாசன் சாதிக்கிறார். திவ்யஸ்தான உபசத்யா, திவ்யமான ஸ்தானத்திலே அருகிலே வந்து இருப்போம். பிரமதரிபரணாச்சாபி நாராயணத்வாசம் முதலிய விஷயங்கள்லாம் நாளைக்கு பார்த்தோம், அதாவது அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க வேண்டும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.